வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்கு முதல்ல சர்க்கரையை பவுடர் பண்ணணும். இதுக்கு ஒரு கப் சர்க்கரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா பவுடர் அரைச்சாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது கேக் செய்யறதுக்கு ஒரு போலில் 2 கப் மைதா எடுத்து இதில் 1 கப் அரைச்ச சர்க்கரை தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து இதில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் கரைச்ச வெண்ணெய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பீட் பண்ணியாச்சு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அடுத்தது எந்த டின்ல ஊற்றி ஸ்டீம் பண்ணுறீங்களோ அந்த டின்னை கொஞ்சம் கிரீஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக தடவி இதில் கொஞ்சம் மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கேக் பேக் பண்ண பிறகோ இல்லைனா ஸ்டீம் பண்ண பிறகோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக டின்லேருந்து வெளியில் வந்துடும். மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை டின்ல மாற்றி நல்லா லெவல் பண்ணிவிடுங்க. இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இட்லி குண்டா எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக் டின்னை உள்ளே வச்சு லோ ஃப்ளேமில் 45 நிமிஷம் வேக வைங்க. வீட்டில் அவன் இருந்ததுன்னா 180 டிகிரியில் 30 நிமிஷம் பேக் பண்ணலாம். 45 நிமிஷம் கழித்து கேக் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உடனே அதை வெளியில் எடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமர்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தயாராக இருக்குது. எவ்வளோ நல்ல சாஃப்டாக, எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டில் எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.